அனுபவ தர்ஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு தேவை என்னென்னன்றதை பற்றி இப்போ அம்மா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கவிஞர் ஜீவா அசோகன் அவர்கள், நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உறவு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடிப்படையாக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு தேவை என்னென்ன அப்படின்றதுன்னா, இந்த 8 விஷயங்களை தான் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. பணிவு, அமைதி, உறவு, புரிதல், விட்டுக்கொடுத்தல், விருந்தோம்பல், சிக்கனம், மனமே எஜமானன் அப்படின்றது தான் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நாம் இந்த மூணாவதாக இருக்க உறவை பற்றி பார்க்கலாம் வாங்க. உறவு அவ்வளோ முக்கியமானது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த பசங்க லெவலுக்கு நம்ம அதை சரியாக கொண்டு போகிறோமான்றத இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு புரிதல், என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க அப்படின்னு தோணலாம். நான் நிச்சயமாக பாருங்கள், அவ்வளோ அழகாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கனால தான் உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். உறவுகளுடன் பாசமாக பழகி வந்தால் மகிழ்ச்சி அளிக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாராமல் சுக துக்கங்களில் கலந்து கொள்ளலாம். அதுதான் அங்கே முக்கியம். ஸ்டேட்டஸே பார்க்காமல வாழணும் அப்படின்றது உறவுகளோட பாசமாக இருக்கும்போது தான் அப்படின்றத இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கம்மா. மகிழ்ச்சியை நம்ம உள்நோக்கி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்ற அந்த ஒரு இதிலே நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. கணவன் வீட்டு உறவினரோ இல்லை மனைவி வீட்டு உறவினரோ நம் வீட்டுக்குன்னு வந்துட்டா இரு உறவினர்களையும் பேதம் பார்க்காமல் சமமாக நடத்தி வந்தினால் நாமும் மகிழ்ச்சியாகவும் வந்த உறவினர்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதை உணர முடியும். இது இந்த அழகான ஒரு படம் கிடச்சிருக்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த சைடு இந்த சைடுன்னு நடுவில் ரெண்டு பேருமே கை பிடிச்சிட்டு கோத்துட்டு சந்தோஷமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வீட்டில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இந்த வீட்டில் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனால் இருவரும் சேர்ந்தாச்சு அப்படின்னா இரு வீட்டிற்கும் நம்ம அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தா மிகவும் நல்லது. அப்போது அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இவ்வுறவுகளை நம் பிள்ளைகளுக்கு முறையாக சொல்லி கொடுத்து அப்படியே அழைக்கும்படி பழக வேண்டும். நம்மளுக்கு பிடிச்சவங்களை பற்றி நிறைய சொல்கிறது, பிடிக்காதவங்களை பற்றி நம்ம அந்த பசங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது, இவங்க யாருன்னே தெரியாமல் அந்த பசங்க வளரும்போது அது பின்னால் அவங்களுக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக மன வருத்தம் வரும். அதனால் நம்ம அவங்கள பற்றி நல்லா சொல்லி வளர்க்கலாம். உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படாமல் பாதுகாத்து வந்தால் கடைசி வரை நிலைத்து நிற்கும், அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, மனஸ்தாபம் வரும்போது அதை வந்து நம்ம வந்து பெருசுபடுத்தாமல் அந்த உறவை வந்து நம்ம பாதுகாத்து கடைசி வரை அப்போ தான் அது நிலைத்து நிற்கும். ஒருத்தவங்க ஒருத்தவங்க கோச்சிகிட்டு இருக்காங்க, பெரியவங்க கோச்சிகிட்டு இருந்தால் பசங்க லெவலுக்கு கொண்டு போய் அந்த பசங்களை கூட தொட விடாமல் பண்ணுறது, பசங்களை வந்து இது பண்ணுறது மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப வந்து இது பண்ணுறோம். நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட கண்டிப்பாக சேர்ந்துருவோம். அதாவது ஒரு எவ்வளோ இயர்ஸ் ஆனால் கூட கண்டிப்பாக அந்த அந்த பந்தம் பாசம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது பசங்க வந்து ரொம்ப மனதளவில் பாதிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன கோபமாக இருந்தால் கூட பேசி திட்டுக்கிறதோ இல்லை வந்து பசங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதோ மிகவும் நல்லது. உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படாமல் பாதுகாத்து வரணும். நாம் நினைக்கிற மாதிரியே பசங்க நினைப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். ஸோ நம் பிள்ளைகள் விடுமுறைக்கு அத்தை அக்கா பாட்டி வீடுகளுக்கு செல்லவும் அவர்களின் பிள்ளைகளை நம் வீட்டிற்கு அழைத்து வரவும் உள்ள நல்ல பண்பினை ஏற்படுத்தி கொண்டால் தன் குடும்பம் மட்டுமின்றி நாத்தனார் ஓரகத்தி சம்பந்திகளின் குடும்பமும் மகிழ்வுடன் விளங்குவதை நாம் காணலாம். வி கேன் அப்படின்றது தான் இந்த ஃபேமிலி படம். சூப்பராக அவங்களுக்கு வந்து அந்த பார்க்கும்போதே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பேதமும் இருக்காது, எல்லா பசங்களும் ஒன்றா விளையாடுவாங்க, ஒன்றா சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த வீட்டோட அமைப்பு, அந்த புரிதல், அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே அந்த பசங்களுக்கு புரியும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நம்மகிட்ட தவறாக இருக்குன்றத சுய பரிசோதனை பண்ணி சுயமாக அவங்களே சிந்தித்து அவங்களே அவங்கள தன்னை மாற்றிப்பாங்க. சுய பரிசோதனையில் அவங்களே அவங்கள கண்டிப்பாக அவங்க மாற்றிப்பாங்க. ஏதாவது ஒரு தவறாக அவங்கள நடந்துக்கிட்டாங்கன்னா, ஓ அவங்க வீட்டில் இப்படிலாம் செஞ்சாங்க, நம்ம அம்மா எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, என்ன தான் கம்பேரிசன் பண்ணாலும்
கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்கள் புகுவதை நம்மளால் உணர முடியும். அது மாதிரி தானே நிறைய விஷயங்களை செய்வோம் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு தேவை உறவு அப்படின்றத பற்றி இப்போ நாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு மிக்க நன்றி. கவிஞர் ஜீவா அசோகன் அவர்கள் தான் இந்த இதை கொடுத்துருந்தாங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து வந்து பாருங்கள், அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆழமாக புரிதலுக்கு தான் இந்த ஒரு சீரியஸே நான் போட்டுட்ருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம். அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ். பை சரண்யா.